ஏன்னா அது முன்னாடியே போயிடுவேன்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் நானு. அவ்வளவு தூரம் வருவேன்னு எனக்கு நினைக்கவே இல்லை. அவ்வளவு தூரம் வந்துட்டு ட்ராஃபிக்கு இவ்வளவு கிட்ட இருக்கும் போது ஆப்வியஸா யாரா இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. என்னன்னா நான் வின் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லைங்க, நீங்க வின்னர் யாருன்னு மட்டும் சொல்றீங்க போதும். எனக்கு இந்த டென்ஷன் என்னால ஹேண்டில் பண்ண முடியலன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா கமல் சார் அந்த டைம்ல நிறைய கிமிக் பண்ணாரு, எங்க சொல்ல மாட்டாங்க அப்படி உள்ள சார் எங்க சார் போறீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலி ஐ எம் ரியலி ஹாப்பி. ஏன்னா தமிழ் சினிமாவோட ஓஜி அவரு, ஆக்சுவலா அவருக்கு அவருக்கு அவரு தான் என்சைக்ளோபீடியா. அவரு என் பேர் அவர் வாயால சொல்லி அவரு எனக்கு நிறைய விஷயங்கள் அட்வைஸ் பண்ணி அந்த விஷயங்களை நான் வீக்கெண்ட்ல கேட்டு அது மூலியமா நானே என்ன நிறைய விதங்கள்ல என்ன மோல்ட் பண்ணிக்கிறதுக்கு அவரு ஒரு பெரிய காரணம். சோ ஃபார்எவர் கிரேட்ஃபுல் டு கமல் சார், தேங்க் யூ. சோ மக்களுக்காக என்ன சொல்றது? மக்கள் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல எங்கேயோ வளர்ந்த ஒரு பொண்ணு, எனக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நான் ஷோக்கு வந்தேன். ஏன்னா எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் எல்லா விதங்களிலுமே வித்தியாசமா தான் நான் யோசிப்பேன். ரொம்ப மத்தவங்களோட நடவடிக்கையும் என் நடவடிக்கையும் வித்தியாசமா தான் இருந்திருக்கு சின்ன வயசுல இருந்து. ஒரு வேலை என்ன எல்லாரும் பிடிக்காதுன்னு சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஆனா அப்படி இல்லை, மக்கள் எல்லாரும் எனக்கு உங்களுடைய அன்பை வாரி வழங்குறீங்க. அது எனக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா கனவு நிஜமான மாதிரி இருக்கு. என்னுடைய நான் எனக்கே தெரியாம என்ன அறியாம நான் கண்ட ஒரு கனவு இன்னைக்கு நிஜமா என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. இத்தனை பேர் இத்தனை ஓட்டு, ஐயோ சீரியஸ்லி ட்ரீம் கம் ட்ரூங்க. தேங்க்யூ வெரி மச். உங்க எல்லாருக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உண்மையிலேயே ஓட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரிபடி நான் உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அது எப்படி செலுத்த முடியும், திரும்ப செலுத்த முடியும்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா உங்க எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும், அந்த வகையில நான் வந்து நான் ஒர்க் பண்ணணும் நான் நினைக்கிறேன். சரிப்பா, அர்ச்சனா அப்படின்ற ஒரு பொண்ணு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பண்றாங்க, நல்ல ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, பார்க்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க எனக்கு இந்த இடத்த கொடுத்ததுக்கு ஃபீல் பண்ணாத அளவுக்கு நான் நடந்து பண்ண நினைக்கிறேன். அண்ட் ஐ வாண்ட் என்டர்டெயின் யூ கைஸ். அதுக்கான விஷயங்கள்ல நான் இதுக்கு மேல கான்சென்ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இட் ரியலி மீன்ஸ் அ லாட், வார்த்தைகளே இல்லை சொல்றதுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூ. அர்ச்சனா டைட்டில் வின் ஆனதுக்கப்புறம் இப்போதான் ஃபர்ஸ்ட் லைவ் வராங்க. யார்கிட்டையுமே தேங்க்ஸ் நோட் கூட அனுப்பலை ஸ்ட்ரைட்டாகவே. எதுக்கு காரணம் அப்படின்னா, உங்களை நேரில் பார்த்து நான் சொல்லணும்னு நான் நேரில் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, உடம்பும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் பிக் பாஸில் உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யார் அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிரதீப் அஃப்கோர்ஸ், செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக மாயா. அவங்களுடைய பிரெயின்க்கு ஈக்குவலாக வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் தென் உங்களுக்கு என்ன மிஸ் பண்ணுறீங்க பிக் பாஸ் வீட்டிலேருந்துன்னு போது பிக் பாஸோட வாய்ஸ் தான் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டோட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது, யாரெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்க கூடலாம் நான் பேசுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் விட்டு வெளில வந்த பிறகு ஏதாவது வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பா அம்மா சில பாசிட்டிவான என்னை பற்றி விஷயங்கள் மட்டும் எடுத்து வச்சாங்க, அது மட்டும் பார்த்தா போதும், வேறு எதுவும் நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ பாசிட்டிவ்லேயே இரு, தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆக வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் பிக் பாஸ் விட்டு வந்த பிறகும் எனக்கு அந்த டிப்ரெஷன் அந்த ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் வேறு ஏதோ உலகத்துக்கு வந்த மாதிரியே இருக்குது, என்னால் நார்மலாக இருக்கவே முடியல, அங்கே அப்படியே ஒரே சண்டை பிரச்சனை அப்படியே ஒரு மாதிரி இருக்குமா, இங்கே வந்து கொஞ்சம் அமைதியான நிலைமையில் இருக்கும்போது ரெண்டுமே ஃப்ளக்சுவேட் ஆகி என்னால் ஒரு கான்ஸ்டண்டாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமல் அவர்கள் என்னுடைய கையை பிடிச்சி டைட்டில் வின்னர் அனௌன்ஸ் பண்ணது பெரிய பெரிய விஷயம், அவ்வளோ பெரிய ஜென்யூனான பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் நேயர்கள் விருப்பத்திற்கேற்ப ஒரு சாங்கும் பாட சொல்லி பாடினாங்க. அண்ட் அவங்க வந்து இதுக்கப்புறம் இனிமேல் நிறைய போஸ்ட் போடுவேன், லைவ் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் அவங்களோட இன்டர்வியூஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.